தலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை இரு தலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினைப்பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்ட விடுதி கண்டாய் வியன் ஓ உலகுக்கு ஒரு தலைவாய் மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே மன்னும் உத்தர கோஷ மங்கைக்கு அரசே வலன்ந்தி பொலிபவனே விரிதலை ஏனை என்றால் அழிந்து தலைவிரி கோலத்தில் இடர்படுகின்ற எண்ணெய் என்பது பொருள். வியன் என்றால் அகன்ற. பொரு என்றால் போர் செய்தற்கு அறிய. தலை என்றால் நுனி. மூவிலை வேல் என்றால் திரிசூலமாகும். வலன் ஏந்தி என்றால் வெற்றியுடன் தாங்கி. பொலிபவனே என்றால் விளங்குபவனே. அகன்ற மூ உலகுக்கும் ஒப்பற்ற தலைவா. போரில் திரிசூலத்தை வெற்றியுடன் கையாளுபவனே. இரண்டு பக்கங்களும் தீப்பற்றி எரிகின்ற கொள்ளியின் உள்ளே அகப்பட்டு கொண்ட எறும்பு போன்று உன்னை பிரிந்துள்ள நான் தலை விரிந்த கோலத்தோடு தவித்து கொண்டிருக்கின்றேன். அத்தகைய என்னை நீ விட்டு விடுவாயோ? புறத்தில் மூ உலகமாயிருப்பது பூலோகம், புவர்லோகம் மற்றும் சுவர்லோகம். அகத்தில் மூ உலகமாயிருப்பது ஜாக்கிரதம், சொப்பனம், சுஷூபதி. சுத்த சைத்தன்யமாகிய சிவன் இம்மூ உலகுக்கும் மேலானது என்கிறார் மாணிக்க வாசகர். மூ உலகை அது தாங்கிக் கொண்டும் இருக்கின்றது. கூர்மையான திரிசூலம் ஞானத்தின் சின்னமாகும். அஞ்ஞான்ம என்றும் எதிரியை தாக்கி வீழ்த்துதலில் அதற்கு யாண்டும் வெற்றியுண்டு. ஞானோதயத்தில் பயம் அகன்று போகின்றது. ஐம்பொறிகளின் வேகமும் அடங்குகிறது என்று அழகாக கூறியுள்ளார் மாணிக்க வாசகர் இந்த பாடலில்.